இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண டேட் வந்து 4ஆம் தேதி அப்ளை பண்ணேன். 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் டைமிங் வேணும், திருநெல்வேலிக்கு போறதுக்காக, திருப்பூர்ல இருந்து திருநெல்வேலி போறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 6ஆம் தேதி தான் அப்ரூவல் வந்திருந்து. 6ஆம் தேதி அப்ரூவல் வந்ததும் அவங்க வந்து கொடுத்திருந்த டைமிங் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டுக்குள்ள நீங்க வந்து மூவ் ஆகிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரூஃப் தான் வந்து இது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் ஆனதும் நமக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் டவுன்லோட் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த டவுன்லோட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டவுன்லோட் அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் வந்து காட்டும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களோட மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இடையில வந்து உங்களுக்கு போலீஸ் வந்து மறிக்கும்போது நீங்கள் அதை வந்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர். ஸோ அதனால் டிபிஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க, டூ திருநெல்வேலி. ஸோ அதான் டிஎன்பி அப்படின்னு போட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அந்த ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு தான் வேணும்னு இல்லை, ஓட்டர் ஐடி இருந்தால் கூட போதும். ஸோ நான் வந்து அவருக்கு வந்து ஆதார் கார்டை வச்சு தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் லெட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மூவ் ஆகிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் நம்பர், உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், ஏஜ், அப்புறம் வெஹிக்கிள் நம்பரு, அப்புறம் டோட்டல் டிராவலர்ஸ், எத்தனை பேர் டிராவல் பண்ணுறீங்க, ரீசன் ஆஃப் டிராவல், என்ன காரணத்துக்காக நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களோட ப்ரூஃப், ஆதார் கார்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் அதோட வேலிடிட்டி, அப்புறம் வேலிடேட் டூ, வேலிடேட் ஃப்ரம், வேலிடேட் டூ, 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. இதை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்துட்டு அந்த லெட்டரை காமிச்சே நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு tneepass.tnega.org இதுதான் வந்து அந்த யூஆர்எல் லிங்க். இந்த யூஆர்எல் லிங்க்கை வந்துட்டு நான் வேணா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தாலும் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கோடையும் இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இதில் டாப்பில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இண்டிவிடல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்துட்டு மூவ் ஆகுறீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விதமான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதமான ரீசனுக்காக மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் வந்து டெத்து, யாராவது வந்து ஊரில் இறந்து போயிட்டாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெத்து, நான் அதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ரொம்ப டீப் ரிலேஷன், அதாவது உங்களோட அண்ணன் தம்பி மாமா அந்த மாதிரி ரொம்ப நெருங்கின சொந்தம் யாருக்காவது மேரேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதாவது ஹாஸ்பிட்டல், இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ நான் தான் வந்து போய் ஆகணும், இப்போ அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை, நான் தான் போகணும் அப்படின்னா. ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 100% வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, கண்ணு தெரியாது, அது உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் வந்து அப்ளை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து கூப்பிட்டுருந்தேன். மேரீட் அப்படின்னாலோ இல்லை வந்துட்டு டெத் அப்படின்னாலோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம், பட் அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஸோ அதோட ப்ரூஃப் வந்துட்டு இப்போ நான் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி கேட்டதுனால எனக்கு வந்துட்டு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போன மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததோ இல்லை செக்அப் போயிட்டு வந்தது இல்லை ஹாஸ்பிட்டலில் மெடிசன் ஏதாவது எழுதி கொடுத்தா அந்த ரெசிப்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பர் அப்ரூவல் தருவாங்க. ஸோ எனக்கு வந்து அப்ரூவல் தரக்கு 2 நாள் ஆச்சு, 2 நாள் கழிச்சு தான் எனக்கு அப்ரூவல் வந்துருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கல் ரீசனை வந்துட்டு செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரீசனை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ரேஞ்ச், நீங்கள் வந்து எங்கேருந்து எங்கே போக விரும்புகிறீங்க, அதாவது ஒரே டிஸ்ட்ரிக் உள்ள வந்துட்டு மூவ் ஆக போகிறீங்களா, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மூவ் ஆக போகிறீங்களா, இல்லை அவுட் கோயிங் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு, நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து வெளி ஸ்டேட்டுக்கு போக விரும்புறீங்களா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் தான் மூவ் ஆக போகிறோம். ஸோ அதை வந்துட்டு அவுட் சைடு டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அனுமதி தேவைப்படும் நாள், எத்தனை நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து போகிறதுக்கு வந்து டைம் ஆகும், அந்த டைமை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃப்ரம் டேட் டு டேட், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே 2 நாள் தான் செலக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால 6ன்னு இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 8ஆம் தேதி வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ 8ஆம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் தான் அதிகபட்சம், அதுக்கு மேலே உங்களுக்கு தர மாட்டாங்க. 2 நாளைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கே போக விரும்புறீங்களோ அந்த டைமிங்குள்ளே வந்து போயிடணும். ஸோ அந்த 2 டேட் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த டேட் வேணாலும் ஃப்ரம் டேட் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரம் டேட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அன்னையில் வந்து 2 நாள் தள்ளி அடுத்த டேட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் 2 டேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட நேம்,
நீங்க வந்துட்டு யாருக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அவரோட நேம் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஜெண்டர் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஃபாதர்ஸ் நேம், அவங்களோட ஏஜ், அவங்க எவ்வளோ வயசு அப்படிங்கறத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள், எத்தனை பேர் நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பைக் மட்டும்தான் இருக்குது, நீங்க பைக்ல தான் மூவ் ஆக போறீங்க அப்படின்னா ஒரு பர்சன் மட்டும்தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பைக்ல வந்து டிராவல் பண்ணிக்கலாம். இதே இது வந்துட்டு நீங்க ஃபேமிலியோட வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து கார் வேணும். கார் இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர் டிராவல் பண்ணிக்கலாம். அதே இது வந்துட்டு நீங்க ரெண்டு பேருக்கு மேல டிராவல் பண்ணணும் அப்படின்னா வேன் வேணும். வேன் இருந்தது அப்படின்னா 10 பேர் வரைக்கும் டிராவல் வந்து கொடுக்குறாங்க. அதே இது பஸ்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்க, தனியா ஆம்னி பஸ் ஏதாவது பிடிச்சி நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா 30 பேர் வரைக்கும் நீங்க வந்து டிராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 2% போட்டிருக்கேன். 2% போட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு பைக் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸீடுன்னு வரும், நம்பர் ஆஃப் டிராவலர் எக்ஸீட் அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி எரர் வரும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1% தான் வந்து சூஸ் பண்ணணும். பைக்ல டிராவல் பண்றீங்கன்னா 1% இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டிராவல் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பைக் தான் போடுறேன். ஸோ நீங்க வந்து பைக்கை சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பைக்கு நம்பர் எல்லாமே வந்து தேவைப்படும். அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுல வந்து ஏஜை வந்துட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏஜை ஃபில் பண்ணிட்டு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டோ இல்லை வந்துட்டு அதை வந்து PDF வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு JPG ஃபார்மெட்டில் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். 500 KB உள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் நம்பர் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து அவங்களோட வெஹிக்கிள் நம்பர், நீங்கள் வந்து எந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதோட நம்பரையும் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸ், இது வந்து டூ அட்ரஸ். நீங்கள் வந்து இப்போ எந்த அட்ரஸில் வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ட்ரூ அட்ரஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போகிறீங்க, இப்போ சொந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் சொந்த ஊரோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் வந்து என்டர் பண்ணணும். வித்தின் கோடோட அந்த உங்களோட பின்கோடோட அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபைனலாக நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இப்போ நான் வந்து இதை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செகண்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்துட்டு என்ன ரீசனுக்காக வந்து ட்ராவல் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து அதுக்கு முந்தின மாதத்தில் வந்து ஏதாவது டேப்லெட் வாங்கியிருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்அப் பண்ணதோட ரிசிப்ட்டு, நெக்ஸ்ட்டு டேப்லெட் வாங்கினதோட ரிசிப்ட்டு, ஸோ அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் செக்அப் முடிச்சுட்டு ஒரு ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் இதில் எது வேணாலும் உங்ககிட்ட இருந்ததுனாலும் பரவாயில்ல. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 500 KB உள்ளே தான் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் ஆஃப் பர்சனுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, நீங்கள் ரெண்டு அல்லது ரெண்டு பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின டீடெயில் நேமு எல்லாத்தையுமே எழுதி அதை வந்துட்டு மறுபடியும் அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும், உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் அதில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 days வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை மெசேஜ் வரும். இதுக்கான அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களோட மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆயிரும் ஒரு மெசேஜா. அடுத்து 1 or 2 days வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு அதோட மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, அப்ரூவல் ஆயிருச்சு உங்களோட அப்ளிகேஷன், ஸோ நீங்கள் டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்ரூவல் மெசேஜ் வந்ததுமே அதில் வந்து ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி டவுன்லோட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே வச்சு நீங்கள் ஃபோனை காமிச்சு கூட நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து போலீஸ் எங்கேயாவது மறிக்கும் போது நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். நீங்களும் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் உங்களோட சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இது மாதிரி அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த டேட் எல்லாமே கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து சொந்த ஊருக்கு போக முடியும்.
சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.